श्रीमान वेंकटनाथारी यहाँ कविता केकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यंताय धीराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राण बद्धदीक्षम् दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहि यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சீர்தூக்தி வரதராஜ ஸ்தோத்திரம், அதுவும் தேவப்பெருமாள் விஷயமாக ஆழ்வான் அருள் செய்தது, அதை நாம் அனுபவிச்சுருக்கோம். எப்போது இன்றைய தினம் 80வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் தேவப்பெருமாளை பார்த்து சொல்கிற வார்த்தை, அந்த ஆழ்வானுக்கும் தேவப்பெருமாளுக்கும் ஒரு சம்வாதம் நடக்கிறது. அந்த சம்வாதமாக அமைந்திருக்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கப்படும். பிரசக்தம் தச்சோரயன் அயமகம் கிளப்ராக் தம் மாமகீனைதி மாம் அபிமன்யதே ஸ்ம கஸ்மீசம் சமயனா தமிமம் விவாதம். அற்புதமான ஸ்லோகம். ஆழ்வானுடைய ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னாக்க அது நிறைய ஞானம் வரும். ஆழ்வானுடைய சீர்தூக்திகளுக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க ஆழ்வாருடைய சீர்தூக்திகளுக்கெல்லாம் அதில் நிறைய சிறப்பரிச்சயம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மகர்ஷிகளுடைய சீர்தூக்திகள் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கணும். நல்ல சாஸ்திரத்தில் பரிணிஷ்டிதமான ஞானம் இருக்கணும். இது எல்லாம் இருந்தும் போராது, சம்பிரதாய ஞானமும் இருக்கணும். இத்தனையும் தெரிஞ்சின்றாதான் ஆழ்வான் திருவுள்ளத்தை யசாவஸ்திதமாக சொல்றதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணலாம். ஆனால் அடையின மாதிரி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஆழ்வானுடைய சீர்தூக்திகளை சொல்றதுக்கே யோக்கியத்தை கிடையாது, அதுலேயும் அர்த்தம் சொல்றதுக்கு யோக்கியத்தை நிச்சயமா இருக்காது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது நைத்தியானுசந்தானத்துக்காக சொல்ல, உங்களோட ஒரு சத்தியமான விஷயத்த இன்றைய தினத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆழ்வானுடைய சீர்தூக்திகள் சில ஸ்லோகங்களை நான் சேகித்தே பார்த்தோம்னா, இந்த ஸ்லோகத்துக்கு பல மணிலையும் நாம் எப்படி அர்த்தம் சொல்ல போகிறோம்னு யோசனையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ஸ்லோகங்களை பார்த்தோம்னாக்க, இந்த ஸ்லோகத்துக்கு அரை மணிக்காலம் அர்த்தம் நம்மளால் சொல்ல முடியுமா என்று தோணும். ரெண்டு விதமாகவும் இருக்கும். இந்த ரெண்டு விதமாகவும் தோன்றதுக்கு காரணம் என்னன்னாக்க, என்னுடைய அஜ்ஞானம் தான். ஏன்னா அந்த ஸ்லோகத்தினுடைய ரசத்தை அனுபவிக்க தெரியல, அதனால இதை எப்படி அரைமணி சொல்றதுன்னு தெரியல. அதனால அரைமணி சொல்றதுக்கு என்ன விஷயமாகும் தெரியாத முழிக்கிறவன் நான். இல்லை அரைமணியில் இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியல, அர்த்தம் சொல்ல முடியாதுன்னு சொல்றதும் இருக்க, அதுவும் என்னுடைய அஜ்ஞான பிரயத்தம் தான். என்ன அனபேட்சித விஸ்தாரமும் அபேட்சித விஷயத்தில் சங்கோச்சமும் கூடாதுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் ரசத்திரைசாரத்தில் சாதிச்சிருக்க. இப்போ அனுபவிச்சு விஸ்தாரம் பண்ணுறேன்னு வச்சுட்டோம்னாக்க அரை மணியில் அர்த்தத்தை சொல்ல முடியாது போயிடுறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிருந்து இந்த ஆழ்வானுடைய சீர்தூக்திகளுக்கு அர்த்தத்தை எப்படி உங்களோட கொண்டுறேன்னாக்க, இது ஆச்சாரிய அனுகிரகம் தான். ஆச்சாரியர் குருபியா தத்குருபியன்னு சொல்லிட்டு ஆச்சாரிய பிராச்சாரியர்கள் எல்லாரையும் மனசில் நினச்சிண்டு அவளுடைய அனுகிரகத்தினால இன்னைய தினத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு ஒழுங்காக அர்த்தம் சொல்லணும்னு பிரார்த்திச்சுண்டு
அதுக்கப்புறமா தான் இந்த அர்த்தத்தை சொல்றேன். நான் ஆச்சாரியர்கள் எப்பவுமே அப்படியே ஏமாத்துறது கிடையாது, அதை தலைக்கட்டி தான் வைக்கிறார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தா கூட எனக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் வந்துருக்கு, என்னால இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா, இது ஆழ்வானுடைய திருவுள்ளத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமான்ற ஒரு சந்தேகம் வருது. இந்த ஸ்லோகத்துக்கும் உரைச்ச அந்த சந்தேகத்தோட தான் உங்களோட இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முயற்சிக்கிறேன். இந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால அது சஃலமாகணும் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். ஆச்சாரியா, இதுவரைக்கும் 8 ஸ்லோகம் 2 ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு அழ்வான் நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறேன். இத்தனைக்கும் தேவப்பெருமாள் கருவடி வாரத்தை பத்தி நினைக்கவே முடியாமல் இருந்ததுக்கு காரணங்கள்லாம் நிறைய சொல்லி சொல்றேன். ஹே நிர்பயோஸ்மி அவினயோஸ்மி யதஸ்வதங்கௌலிச்சாம் அலத்தவதி சேததி துர்வினீதே என்ற கதறே அழுவா. நான் அவினயம் வினயமே இல்லாதவனாக இருக்கேன், பயமே இல்லாதவனா இருந்துருக்கேன், பெரியவாழ்ந்தவனாக இருந்துருக்கேன். அந்த பெரியவாளோட பழகினாதான் அந்த வினயம்ன்றது வரும், அந்த வினயம் இல்லாதவனா இருக்கேன், இதெல்லாம் தான் எனக்கு காரணம். இத்தனை நாள் வரைக்கும் அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்தை நினைக்காமல் போனதுக்கு காரணம் இப்ப இதெல்லாம் சொல்லி பண்ணுவானா? அப்புறமா சொல்லி பார்க்கிறேன். அப்படியே நான் நினைச்சாலும் கூட என்னுடைய வியாதியும் ஆதியும், சரீரகதமான வியாதி மனோகதமான ஆதி, இதெல்லாம் ஒன்னு நினைக்கவுக்காக பண்ணிடுத்து நான் என்ன பண்ணுவேன் சொல்லி சொல்றேன். என்னை இருக்கிறது உம்முடைய திருவடியை தான் நான் பிடிச்சுக்கணும்னு போறேன். ஆனால் 6 காரணங்கள் என்னை பிடிச்சு இழுக்கிறது, உம்மை பத்தி நினைக்க விட்டாத பண்ணிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. அது மாத்திரம் இல்ல, லோகத்துல எத்தனை எத்தனை பாப்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோ, இது வரைச்சே இந்த அஜானம் மோதம் ராகம் மோகம் இது எல்லாத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருந்திருக்கிறவன் நானு. அப்படிப்பட்ட நாம் போய் இப்படி ஒரு நீச்ச குணங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தானமாக இருந்திருக்கிற நான் உன்னை எப்படி நான் நினைப்பேன்? உன்னால உன்னை நினைக்கிறதுக்கோ இல்ல உன்னை சேவிக்கணும்னு எண்ணுவதற்கோ இல்ல இது சும்மா அடையணும்னு நினைக்கிறதுக்கு எதுக்குமே எனக்கு யோகியத்தை இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன். இப்படி போய் என்ன போய் எப்படி சொல்றேன்னு தன்னை கொடுத்து சொல்லுகிறார் அவர். தோட விட்டுதா என்ன? அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியாதான்னு, சத்தியமான விஷயம் ஒண்ணு தெரியாதான்னு. ஐயோ நான் இத்தனை நாள் என்ன பத்தியே நான் நினைச்சதில்லை, நான் இத்தனை நாள் வரைக்கும் புத்திராதயகா கதவும் இவெல்லாம் என் காலத்துக்கு அப்புறமா என்னுடைய மனைவி என்ன பண்ணுவா, என் பசங்க என்ன பண்ணுவான்னு இதேதான் நான் நினைச்சுட்டு இருந்தேனே தவிர, எப்போவாவது இந்த ஆத்மா என்ன பண்ணுன்றத பத்தி நினைச்சனா? நினைக்கல. நான் நினைக்காத போனதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய கர்மா. என்னை பத்தி கூட நினைக்காத என் பசங்களையும் மனைவியும் இவாள பத்தியே நான் நினைச்சுட்டு இருந்து இப்ப இது நரகானுபவமே நமக்கு வரும்படியாக ஒரு ஸ்திதி வந்துருத்துனா கூட அதையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையில நான் இருந்திருக்கேன். அப்பேற்பட்ட பாபம், அவ்வளவு பாபம் பண்ண நான் போய் எப்படி தேவப்பெருமாள் திருவடியை நான் நினைப்பேன் நானு? இப்படி திருவடியை நினைக்க முடியாத பொறுப்பு அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மாந்தர சுக்ருத்தினால ஏதனா கொஞ்ச நாள் ஒரு க்ஷணம் இல்ல நாம பெருமாளை பத்தி நினைக்கணும் அப்படின்னு தோணித்துனா கூட அது நிமிஷம் மாதிரி ஒரே ஒரு க்ஷணம் வந்துட்டு போயிடுறது. அதோட இல்லாத இன்னும் என்ன ஆனவ பார்த்தோம்னா, நான் நானே அவ்வளோ ஒரு ரெட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவா, தன்னைத்தானே நான் பண்ற காரியத்தெல்லாம் நினைச்சு பார்த்து விமர்ச திசையில பார்த்தோம்னாக்க என்னுடைய புத்தி இன்னிக்கு கெட்டு போல, ஜன்மாந்தரமா கெட்டு போயிடுச்சு. அது கெட்டு போனதுனால என்னாச்சுன்னா, பெருமாள் திருவடியை நினைக்காத தேவப்பெருமாளே உன் திருவடியை நினைக்காத நான் எத்தைய தீவிரமும் நினைச்சிட்டு எப்படி எப்படியோ என் காலத்தை நான் ஓட்டின் இருக்கேன்னு நான் இத்தோட நின்றுதா அப்படின்னு கேட்கறேன். இத்தோட நிக்கல. நீ என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அது மொத்தத்தையும் நான் போட்டிருக்கேன். பாகவதபுச்சார பாகவதாபுச்சார ரூபமான அக்கரண பாகவதபுச்சார பாகவதாபுச்சார அசக்கியாபுச்சாரம்னு சொல்லி எம்பெருமானார் கத்தியத்துல எடுத்தது என்னென்ன இருந்துருக்கோ அத்தனைக்கும் நான் தான் பிறந்திருக்கேன். அவ எல்லாத்தையும் ஒரு முறை செய்யல. தொதபச்சார தொதபச்சார அசக்கி அப்படின்னு சொல்லி சொல்ற
அப்போ உனக்கே ஒரு சவால் விடுறேன் நான். நான் எவ்வளவு தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒன்னால் கூட சொல்ல முடியாது. அயோத்தியா காண்டத்துல தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்ற, அந்த சபையில பிரஸ்தாவம் பண்ற ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன், உங்களுடைய அபிப்பிராயம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அங்க இருக்கிறவாள்லாம் சபையில இருக்கவா சொல்ற, இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் நாவலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானம்னு அந்த சத்ருஞ்சயன் மேல ராமன் ஏறி வரணும் அதெல்லாம் பார்க்கணும், இதுதான் எங்களுடைய ஆசைன்னு சொல்லி சொல்றாவா எல்லாருமா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு காரணம் ரெண்டு காரணம்னு சொல்ல முடியல. பகவான் ரூப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தி செய் அப்படின்னா, உம்முடைய குமாரன்னு வேணா நீர் சொல்லிக்கலாம், அந்த அளவு தான் உனக்கு இருக்கு, மீதி எல்லாம் அவரிடத்துல இருக்கிற கல்யாண குணங்கள்லாம் அசங்கேயமா இருக்கு, கணக்கில் அடங்காததாக இருந்துட்டு இருக்குன்னா, அப்போ எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கூட எண்ணினா எண்ணியுள்ளான், பகுன்ற சப்தத்தை தான் பிரயோகம் பண்ணிருக்காரு, வேற ஒன்றும் பிரயோகம் பண்ணல, அசங்கியான்றது எண்ண முடியாததுன்ற சப்தத்துக்கு ஒன்றும் பிரயோகம் பண்ணல. ஆனா நான் பண்ண பாபம் இருக்கு பாருங்க, நான் பண்ண அபச்சாரம் இருந்துருக்கேன், பவதாபி அகண்யின்னு சொல்லி சொன்னார், எண்ண முடியாததாக இருந்துருக்குங்க, அப்பேற்பட்ட பாபங்கள்லாம் நான் பண்ணிருக்கேன், அதனாலதான் அப்பா தேவப்பெருமாளே உம்முடைய திருவடியை பத்தி நினைக்கவே முடியாதவனாக நான் இருந்துருக்கேன்னு இந்த ஒரு எட்டு ஸ்லோகத்தினால ஆழ்வான் கதறியிருக்கேன். ஆழ்வான் கதறின பிற்பாடு தேவப்பெருமாள் ஆழ்வான கடாட்சிக்கிறேன், பார்க்கறே பார்த்த உடனே ஒரு க்ஷணத்துல அவருக்கு தெரிஞ்சு போயிடு, தன்னுடைய ஸ்வரூபத்தை அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்துடுச்சுன்னா, துதீட்சணத்து தாசிந்து வீதி விட்சேப சீக்கரீகி காருண்ய மாறுதா நீசை சீதலை ரகிழிஞ்சமான்னு திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற மாதிரி அந்த தேவபெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்து, கட்டாட்சம் விழுந்த உடனே தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை பத்தி ஒரு க்ஷணம் புரிஞ்சிருது. புரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருதான். அதுதான் இந்த இடத்துல விஜயாபனம் பண்ற, இப்ப தன்னுடைய நிலைமையை பார்க்கிறார், இதுக்கு முன்ன வரைக்கும் தன்னுடைய நிலைமையை பார்க்கிறார். இது ரெண்டத்தையும் பார்த்துட்டு அவர் உடனே சொல்லி சொல்ற, அப்பா ஹஸ்தீசா சொல்லி எப்ப பார்த்தாலும் ஹஸ்தீசா ஹஸ்தீசான்னு கூப்பிடுறதுல ஒரு பெரிய சந்தோஷம். நிறைய சம்போதனம் பார்த்தோம்னா ஹஸ்தீசா தான் இருந்துட்டு இருக்கும். அந்த தேவபெருமானை பார்த்து சந்தோஷமா ஒரு வார்த்தை கூப்பிடுறார், பெருமான் பார்த்து கூப்பிடுறார், ஹஸ்தீசான்னு சொல்லி கூப்பிடுறார், என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இப்படி மாறத்தொட்டு சொல்றவர் ஆழ்வான், நான் யார் தெரியுமா அப்படின்னார். இப்ப கேள்வி, எட்டு ஸ்லோகம் பத்து ஸ்லோகமா நான் சொன்னேன், அவ்வளவு பாபம் பண்ணவன் நான், அப்பேற்பட்ட பாபம் பண்ணவனாக இருந்திருக்கிற எனக்கு இன்னும் தன்னை பார்த்து சொல்ற இந்த வார்த்தை ஒன்னே போறோம். இந்த அஸ்ய மமான்னு சொல்றது ஒண்ணு மாத்திரம் போறோம், என்ன பூர்வ ஏற்கனவே சொன்னத்தினுடைய பராமர்சம் பண்றதுதான் தச்சத்தனுடைய அர்த்தம். அந்த பூர்வோக்தம் என்னன்னா, ஆழ்வான் தன்னுடைய நைத்தியானுசந்தானம் பண்ணிக்கிறார், தன்னுடைய ஒரு இழிவு, வசதா அவர் இழிவா இல்லையன்றதெல்லாம் வேற விஷயம், அது எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு இருந்தா கூட தன்னிட இருக்கிறதா நினைச்சின்றது இருக்க, அதைதான் வந்து அஸ்ய மமான்னு தள்ளி சொல்றார். இது அவருக்கு இல்ல நமக்கு தான், நித்திய நித்தியம் பாபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எட்டு ஸ்லோகமும் அவ மனசாட்சியோட யோசனை பண்ணி பார்த்தாருனாக்கா, அது நிச்சயம் தங்கள் தங்களுக்கு தான் அவ தீர்மானம் பண்ணுவாளே தவிர, இது இன்னொருத்தர் நம்மளே இன்னொருத்தர் கூட அது இருக்காதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த எட்டு ஸ்லோகமும் சொன்ன விஷயம் அத பார்த்துட்டு சொல்ற, இவ்வளவு அத்திநீச்சனாக இருந்துருக்கிற எனக்கே இப்ப ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா,
உனக்கு அடிமையாக இருக்கிறது, உன்னுடைய உனக்கு அடிமையாக இருக்கிறது இருக்க இந்த சொத்தாசியம் இருக்க அதுதான் ஸ்வரச பிரசக்தம், அதுதான் இயல்பு. நான் இயல்பாகவே உனக்கு அடிமையாக இருந்திருக்கேன், என்னுடைய பிறவியினுடைய விசேஷம். அதாவது இந்த அடிமையாக இருக்கிறதுன்றது ஒரு காரணத்தை முன்னிட்டு நான் அடிமையாக இல்லை, இயல்பாகவே நான் அடிமையாக இருக்கேன்றது இது ஸ்வரச பிரசக்தம். தாசபூதா சர்வே ஆத்மனஹா பரமாத்மனஹா ஆத்மானஹா பரமாத்மனஹான்னு சொல்லி சொல்ற. சர்வே ஆத்மானஹா பரமாத்மனஹா தாசபூதாக ஸ்வதஹா தாசபூதாக அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப ஸ்வதஹா தாசபூதாகனா இயல்பாகவே தாசபூதாளாக இருந்திருக்க, ஒரு காரணத்தை முன்னிட்டு அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இல்லையாம். ஆகையால நான் என்ன சொல்லி சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ சொத்தாசியமஸ்யஹி மம ஸ்வரச பிரசக்தம் வஸ்தமா சொல்றேன் நானு, உமக்கு அடிமையாக இருக்கிறதுன்றது தான் என்னுடைய இயல்பு. அந்த இயல்ப நான் இத்தனை நாள் வரைக்கும் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது ஆழ்வாருடைய சீசுக்தியிலிருந்தும் ஆழ்வாருடைய சீசுக்தியினுடைய விஷயத்தையும் இந்த இடத்துல பார்க்கணும். நம்மாழ்வார் வாசுரத்துல வரச்சே இந்த பெருமாளுடைய லட்சணம் பரமாத்மா எப்படி இருந்துருக்க அப்படின்றத பத்தி சொல்லச்சு, பெருமாள் எப்படி எழுந்திருப்பார்னு சொல்லி சொல்ற. கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண் பலிலகு சுடர் இலகு இலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோடன் குனிதாரங்கன் உன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. பெருமாளுக்கு லட்சணம் என்ன, பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு. ஆத்திரிச்சாள் விஷயத்துல எப்ப பார்த்தாலும் அவளுடைய பட்சபாதத்தோட இருந்து எப்ப பார்த்தாலும் அவர் கண்ணெல்லாம் இருந்து இருக்குமா. கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்து கனிந்து அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லி சொல்ற. உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சுட்டோம். ஆழ்வான் எப்படி எல்லாம் பெருமாளை தேவ பெருமாளை அனுபவிச்சாரோ அது மொத்தத்தையும் அப்படியே இங்க கொண்டு வந்து தேரோ. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறார், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிட்டு வாயும் சிவந்து கனிந்துன்னு உள்ளுக்குள்ள அவர் ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறாராம். சிரித்தேர்னாக்க அந்த தந்தாவளி அந்த பற்களுடைய வரிசை திரு பற்களுடைய வரிசை வெள்ளவெளியே இருந்துருக்கு, அது புன் சிடுப்பாக வந்துன்றது. இலகு மகர இலகு விலகு மகர குண்டலத்தன் அன்னி காத்தவ கரீசகிமேஷா கர்ணபூஷணமதா அலகபூஷணம். அந்த தேவபெருமாளை பத்தி சொல்லி சொல்ற, அந்த தேவபெருமாளுடைய காதுல போட்டுருக்கிற கடுக்கன் இப்படி ஒரு நிமிஷம் கிட்ட வருதா ஒரு நிமிஷம் தூரம் போறதா, அப்படி ஆடிண்டு 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 இருந்துருக்கான். கண்ணிக்கா தவ கரீசகி மேஷா நீ காதுல போட்டுருக்கே, இது ஆழ்வான் ஏற்கனவே அனுபவிச்சது. நீ காதுல போட்டுருக்கிறியே இந்த கடுக்கன், இது கர்ணபூஷணமா இல்ல உன்னுடைய தோளுக்கு ஒரு பூஷணமாக இருந்துட்டு இருக்க அம்சலம் அழக பூஷணம் வா, தோல் வரைக்கும் இறங்கி இருந்துட்டு இருக்கான் திருக்குழக்கற்றை, அதுக்கு பூஷணமா இருக்கா எதுக்கு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னா. இலகு விலகு மகர குண்டலத்தன் அந்த தேவ பெருமாள் இப்படி இருந்துருக்கேறா ஒரு க்ஷணம் இப்படி உள்ள போறது, அந்த மகர குண்டலம் ஒரு நிமிஷம் உள்ள காது உள்ள போறது, அந்த தாடையோட சேர்ந்துக்கிறது ஒரு நிமிஷம் வெளில வருது, இப்படி இப்படி ஆடிண்டாடிண்டாடிண்டாடு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கவர் சொல்லிட்டு கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் அங்கு தோழன், அவர் எப்படி கொண்டல் வண்ணனாக இருந்துருக்கார், நிலமேக சியாமலனாக இருந்திருக்கார், நான்கு தோழனாக இருந்திருக்கவர் ஒன்சங்கு கதை வாழாழியான். இது சங்கம் சக்கரம் கதை இதெல்லாம் பஞ்சாயுதத்தையும் தரிச்சுருக்கேர், இதெல்லாம் சுரூப லட்சணமா நிரூபமா, இதெல்லாம் தான் தேவபெருமானுடைய லட்சணமா அப்படின்னு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, கடத்தில முடிக்கிறது தான் நான் அடியேன் உள்ளானே. அதி நீச்சனாக இருக்கிற என் மனசுலயும் அவன் இருந்துட்டு இருக்கான்றது இருக்க, அதுதான் இங்க விசேஷமே தவிர அவன் நிலமேக்கு சாமலனாக இருந்துட்டு இருக்கிறதாகவோ அல்லது பஞ்சாயுதங்களை தரிச்சுட்டு இருக்கிறதோ இல்ல. கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்துன்னு சொல்லி இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விசேஷம் இல்லை.
என் மனசுக்குள்ள இருக்கிறது தான், என் மனசுலயே இருக்கிறது இருக்க அதுதான் அவனுக்கு விசேஷம், அதுதான் அவனுக்கு நிரூபக தர்மம், சொரூப நிரூபக தர்மம்னு சொல்லணும்னு சொல்வார். அந்த ஆழ்வானுடைய, அதாவது இந்த ஸ்லோகத்துல ஆழ்வானுடைய வார்த்தை அப்படியே நம்மாழ்வாருடைய வார்த்தையை பிரதிபலிச்சுக்கிறது, அப்படியே தெரியப்படுத்துறது நமக்கு. இதுக்கு ஒரு ஐதிஹ்யமும் சொல்லுவா இந்த இடத்துல. இந்த இடத்துல காலட்சேபம் பண்ணிட்டே இருந்தேரான் எம்பெருமானார் இடத்துல திருவாய்மொழி காலட்சேபம் கேட்டுருக்க, எம்பெருமானார் தீர்மானம் பண்ணேரான் நம்மளை காட்டில இன்னும் திருக்கோட்டையூர் நம்பின்ற போனாக்க இன்னும் சுவாரஸ்யமா அர்த்தம் சொல்லுவாரோ என்னமோ அவருண்ட போய் கேட்டு வரட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேரான் ஆழ்வானு. ஆழ்வானும் திருக்கோட்டையூர் நம்பின்ற போய் காலட்சேபம் இந்த மாதிரி இந்த பாத்திரங்களுக்கு எல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது எம்பெருமானுக்கு எத்தனையோ சொரூப நிரூபக தர்மம் சொல்லச்சு, சத்தியத்துவ ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம்லாம் சொல்றது, இது எல்லாத்த காட்டிலும் அவருடைய சொரூப நிரூபக தர்மத்திலேயே எது உத்கிருஷ்டமானது, அதாவது பெருமாளுக்கு உத்கிருஷ்டமான தர்மம் சேஷித்துவத்தை சொல்றதா, அதே மாதிரி நமக்கு ஆத்மாவுக்கு ஆத்மான்றது என்ன, ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு சொரூப நிரூபக தர்மங்களா சொல்லச்சே என்ன சொல்றதுன்னா அணு பேசுறது சேத்தனத்துவம், அணுவா இருந்துட்டு சேத்தனமாகவும் இருந்துட்டு அணுவாக இருந்துட்டு இருக்கிறது, அப்புறமா சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் கூட சுவாபாவிகமாக இருக்கிற திசையில வருது. இப்ப இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் காட்டிலும் எதுல இது முக்கியத்துவம் கொடுக்கறது என்றது தெரிஞ்சுக்கணும்னு. அந்த சேஷத்துவத்துக்கு பிராதான்யமா, ஞானத்துவத்துக்கு பிராதான்யமா, ஆனந்தத்துவத்துக்கு பிராதான்யமா, அணுத்துவத்துக்கு பிராதான்யமா, எதுக்கு முக்கியம்ன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, சரி இது போய் நீ திருக்கோட்டியூர் நம்பின் போய் கேட்டுண்டு வா, அவர் இன்னும் சுவாரஸ்யமா சொல்லுவே, நான் சொல்றதை காட்டிலும் நீ போய் கேட்டும் வரும்ட்டு இவர் அனுப்பிச்சுட்டேரோ. அவர் திருக்கோட்டியூர் நம்பின்னு போனவுடனே சொல்லிட்டு போறேன்னா எப்பவும் சொல்ல மாட்டேன். இதுக்கோசரம் 6 மாசம் ஆச்சு, இது 1 மாசம் 2 மாசம் பார்த்துருந்தேன், 6 மாசம் ஆச்சு ஒன்னும் சொன்ன பாடு இல்லை. சரி நான் போய் சேர்றேன்னா, நான் எத்தனை நாள் தான் நான் எம்பெருமானாரை பிரிஞ்சு இருக்கிறது, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்றேனான். அப்ப நம்பி திருக்கோட்டையர் நம்பி அவரை பார்த்து அந்த ரகசியத்தை சொல்லி சொல்றேறான். இங்க ஆழ்வா இப்படி கண்கள் சிவந்து பெரியவாய் வாயு சிவந்து கனிந்து நல்லா சொல்லி சொல்லியிருக்காரு, இது எல்லாத்த காட்டிலும் கடைசியில சொன்ன வார்த்தை இருக்க, அடியேன் உள்ளானேன்றது இருக்க, அந்த அடியேன்ற சப்தம் இருக்க, அதுதான் ஜீவாத்மாவுக்கு பொருட்னிருப்புக்கு தர்மம், அதுதான் சேஷத்துவம் இருந்துருக்க, எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்துருக்கிறது இருக்க, அதுதான் எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது, இந்த சத்தியத்துவமோ ஞானத்துவமோ ஆனந்தத்துவமோ அமலத்துவமோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த தாசத்துவம் சேஷத்துவம் தான் முக்கியமானதுன்றத நம்பி தெரியப்படுத்தினேரா. அவர் வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சின்றவர், அவர் நமக்கு சாதாரணமா ரொம்ப சுலபமான வார்த்தைகளால நமக்கு சொல்லிட்ட, இவ்வளவு பாபம் பண்ணவனாக இருந்திருக்கிற எனக்கு இது சுவரசமாக இயல்பாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னார். இயல்பான குணம் இருந்திருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியதானே, மொத்தம் சுவாபாவிகமாவே நல்ல புத்திமானா இருந்திருந்தாருனாக்க அவன் ஏகசந்தாக்கிராட்டி ஒரு வாட்டி சந்த சொன்னா போறோம், சந்த சொன்ன உடனேயே திருப்பி சொல்றதுக்கு கரிஞ்சவனா இருந்துட்டான்னாக்க அவன் ரொம்ப கெட்டிக்காரு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி இருக்குச்சு தன்னை பத்தி. அப்போ இதை பத்தி என்ன விசாரம் உனக்கு, நீ இப்ப தெரிஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா, வாஸ்தவம் இப்ப நான் உன் திருவடியை வந்து சேவிச்சேன், சேவிச்ச பிற்பாடு உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழுந்தது, இந்த கட்டாட்சத்தினால எனக்கு நான் தெரிஞ்சின்றேன், ஒரு க்ஷணம் நான் நினைச்சு பார்த்துக்கிறேன், உங்களுடைய கட்டாட்சம் விழத்துக்கு முன்ன உங்களுடைய திருவடியில வந்து நான் விழத்துக்கு முன்ன நான் எப்படி எப்படி எல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். இந்த க்ஷணத்துக்கு முன்ன எல்லாம் இந்த க்ஷணத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எனக்கு வந்திருக்கு, இந்த க்ஷணத்துக்கு முன்ன இருக்கிற எல்லா சமயத்திலயும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு
தச்சோர என்ன அயம் அகங்கிலத ஸ்கல பிராங்கு து தத்து அப்படின்னா எது தத்து என்ன பொரச பிரசக்தம் தொத்தாஸ்தியம் இயல்பாகவே இருக்கக்கூடிய உன்னுடைய அடிமைத்தனம் அதாவது உனக்கு அடிமையாக இருக்கும் இருக்கும் தன்மை அந்த சேஷத்துவம் இருக்க அத்தை சென்னாய் வரைக்கும் நான் திருடி இருக்கேன் பச்சோர என்ன திருடினா திருடினத்துக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அந்த பனிஷ்மெண்ட்டை இத்தனை நாள் வரைக்கும் நான் அனுபவிச்சிட்டேன் என்ன பனிஷ்மெண்ட் அந்த தேவபெருமாளுடைய தேவை இல்லாததுதான் தேவபெருமாளுடைய திருவடிய நினைக்க முடியாததுதான் பெரிய பனிஷ்மெண்ட் இத்த காட்டிலும் வேற ஒரு பனிஷ்மெண்ட் தேவையே இல்லை அத்தை நான் அதுக்கு சம்பூர்ணமா இதுல இருந்து நான் திருடினத்துக்கு என்ன அனுபவமோ அந்த அனுபவத்தை நான் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாய்க்கிறார் ஆத்மாபஹார ரசிகேன மயைவதத்தும் அந்நீரதாரிய மதுனா விபுதாதிநாதம் ஆத்மாபஹார ரசிகேன மயைவதத்தும் அந்நீரதாரணம் அப்ப ஆத்மாபகாரம் பண்றது இருக்க இத காட்டிலும் ஒரு கொடிய பாப்பம் வேற எந்த பாப்பமுமே கிடையாது அந்த பாப்பத்தை நான் பண்ணிட்டேன் யோன்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிந்தேன நக்ருதம் பிராப்பம் சோரேன ஆத்மாபகாரினான் அந்யதா சந்தம் ஆத்மானம் அது இயல்பாக வேறொருடைய வஸ்துவாக இருந்தால் இருக்கு அந்த வஸ்துவை போய் தன்னுடையது தம் வஸ்து தம் வஸ்துன்னு நினைச்சிட்டு இத்தனை நாள் வரைக்கும் நான் இருந்துட்டேன் நானு இத்த காட்டிலும் கிந்தேன நக்ருதம் பாப்பம் சோரேன ஆத்மாபகாரிடான் அந்த ஆத்மாவையே தன்னுடையது தன்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறத காட்டிலும் வேற ஏதனா பெருசா ஒரு பாப்பம் பண்ணுவான் ஒரு பாப்பமும் பண்ணுவானா இந்த பாப்பமே போருமா சில சமயத்துல ஒரு சில சில பாப்பங்களை பண்ணிட்டு ஒரு குறுகுறுப்போடவையாவது நாம இருப்போம் அதுவும் இல்லை இந்த பாப்பத்தை பண்ணிட்டு ரசிக்கேன மயூதத்துன்னா அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அத ஒரு ரொம்ப ரசனையோட இருந்து அந்த பண்ண இந்த திருட்டையும் பண்ணிட்டேன் நான் ஆனா என்ன எடுத்து சோரோப நீத்த நிஜ நூபுரவத்வபாதைன்னு சொல்லி சொல்ற அந்த ஒரு திருடம் வந்து உன்னுடைய திருவடியில அணிந்து கொள்ளக்கூடிய திருவாபரணத்தை திருடிந்து போயிட்டு அது உபயோகம் இல்லாத போய் அதை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாக்கா உன்னுடைய கொண்டு வந்து கொடுத்துட்டா கூட அப்ப கூட அவனை அனுகிரகம் பண்றான் அந்த தேவநாசன் ஸ்வீகரித்த தாரையுது மருகத்தை மாம்னு சொல்லி சொல்ற அதை எடுத்துட்டு என்னையும் தாரயசின்னு சொல்லிச்சு இந்த ஆத்மாவை தாரயசி அந்த ஆத்மாவை தரிக்கும்படியாக சொல்லணும் ஆத்மாவை தரிக்கிறதுக்கு நமக்கு இடம் என்னன்னா கௌஸ்துகம் மணிவர யுவசௌரேகே நித்திய கிருத்தியம் ஜீவகான்னு சொல்லி நமக்கு ஸ்தானம் பெருமாளுடைய திருமார்பு இவ்வளவு தப்பு பண்ணியிருந்தன்னா கூட திருடனாகவே இருந்தன்னா கூட அதை திருப்பி உன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டோம்னா நீ மறுபடியும் அந்த வஸ்துவை யாரோ சில பேர் சில சொக்கா நம்ம சொக்காவை யாரானா திருடி போயிட்டு யாரானோ ஒருத்தன் போட்டும் போனான்னா என் சொக்கா தான் போட்டும் போனான்னாக்கா அதை மறுபடியும் வாங்கி நமக்கு போட்டுக்கிறதுக்கு மனசு வராது சீ போய் எப்படியான போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் நம்ம அப்படிலாம் இல்லாத என்ன நீ மறுபடியும் நீ ஏத்துக்கணும்னு சொல்லி சாமி சாதிக்கிற இப்படி எத்தனையோ இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஆழ்வாருடைய திருவள்ளம் நம்மாழ்வாருடைய திருவள்ளம் ஆழ்வானுடைய திருவள்ளமா இருக்கு ஆழ்வானுடைய திருவள்ளம் சுவாமி தேசிகனுடைய திருவள்ளமா இருக்கு இப்படி ஆச்சாரியாளுடைய ஒரு சீசூக்திகளுடைய ஒரு அனுபவம் இருக்க இது அந்நாதரிசமான ஒரு அனுபவம் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நாம அனுபவிக்கணும் நம்ம நான் என்ன பண்ணிட்டேன் தச்சோர அதுக்கு உண்டான ஒரு என்னென்ன எல்லாம் சிக்ஷை உண்டோ அந்த சிக்ஷெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன் ஏன்னா அதுதான் ஒண்ணு இத்தனை நாள் வரைக்கும் என்ன பார்க்க முடியாத பண்ணிடுத்து இப்படி எல்லாம் ஆயிடுத்து எனக்கு சரியா போயிட்டு தெரியல இன்னும் என்ன உணவு உனக்கு என்ன கேட்கலாம் பெருமாள் தேவைப்படுமா உனக்கு என்ன சந்தோஷமா ஆயிடுத்து இல்லப்பா உனக்கு ஸ்வரூப ஞானம் வந்துடுத்து இன்னும் என்ன உனக்கு வேணும் அப்படின்னு இல்ல இல்ல இன்னும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம்
நீ பண்ணிருக்க. நான் இவ்வளவு நீச்சனா இருந்து உன் திருவடியில வந்து விழுந்தா கூட நீர் என்னை எப்படி ஏத்துக்கிறேன்றதுதான் ஒரு விஷயம். நீர் என்னை எப்படி ஏத்துன்ற தெரியுமா? அப்பா பையா நீ வந்துட்டியோ, உனக்கு தாண்டா இந்த மலை மேல நான் இத்தனை நாளா நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. தொம் மகமகீன அழியனம் பயல் என்று நீ என்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அபிமானத்தோட நீ என்ன ஏத்துக்கிற என்ன, நீ வந்து இவ்வளவுலாம் பாப்பம் பண்ணிட்டு வந்திருக்க, அது ஆகையில இத்தனை பாப்பத்தோட வந்தது என் மூஞ்சில பிடிச்சு நீ தூர போன சொல்லலாம், என்ன வந்து ஒரு சுடு சொற்களால எந்த வார்த்தையும் நீ சொல்ல, நீ சொல்லாதையே நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா, அப்படியே என்ன வந்து நீ என் பையன் நீ வந்திருக்கியான்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக நீ ஏத்துக்கிற. இசைவித்தன்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இத மங்களாசாசனம் பண்ற. இசைவித்து உம்முடைய திருவடியின் கீழ் நான் இருக்கும்படியான ஒரு நிலை. பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடு இழைத்து விடும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாக கட்சி தண்ணில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேன் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிற இது இதுக்கு மூலம் இங்க வரணும். என்ன பண்ணார் அப்படின்னா, அதை ரக்ஷணம் பண்ணிட்டேரான். அதாவது நாம கொண்டு போய் ரக்ஷிய வஸ்துவா இதை நீ பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி அந்த வஸ்துவை கொடுத்துட்டா மாத்திரம் போறாது. நான் பாத்துக்கிறேன்ப்பா, அதை பத்தி விசாரப்படாத, நீ எங்க போனமோ போயிட்டு வான்னு சொல்லி அதை ஏத்துக்கிறதும் ஒண்ணு இருக்கு. இப்ப தேவப்பெருமாள் என்ன பண்ணேரா, ஆழ்வான் அவர் திருவடிவாரத்துல போய் சேவிச்சு இப்படி ஒரு கட்டின உடனே, நீ ஏன்பா இப்படி எல்லாம் கஷ்டப்படுற, ஏன்னா இவர் தான் பண்ண தப்பா அவரே சொல்றேன், என்னுடைய இயல்பு உன்னுடைய வஸ்துவ நான் என்னுடையதா இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து இருந்துட்டேன் தானே, பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீர்தான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு அழுவான் பிரார்த்தனை பண்றேன். அப்ப பார்த்துட்டு அவர் சொல்றே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னே. நீ என்ன பண்ணன்னா, நீ என்னுடைய மாமகீனன் என்னை சேர்ந்த என்ன அபிமன்யதே ஸ்மர், என்னை உதாசீனப்படுத்தி இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு விபரீதமான அனுஷ்டானம், அதாவது அஜ்ஞாதி லங்கனம் பண்ணினதுனால என் கிட்ட வராதே, என் மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்லாத, நீ யாரோவான்னா நீ என் பையன் தானே, நீ நம்முடையவன் தானே, என்னை சேர்ந்தவன் தானே, அந்த என்னை சேர்ந்தவன்ற வார்த்தை தான் இங்க முக்கியம். மாமகீனன்றது ஒரு வார்த்தை தான். தொம் மகமகீன இவ்வளவு நீச்சலா இருக்கிறவனை பார்த்து மாம் அபிமன்யதே என்ன பார்த்து நீ சொல்ற, அங்க வந்து அங்க மமான்னு சொல்ல மமான்னு சொல்லச்சே யார சொன்னமோ அதே தன்னைதான் இங்க மாம்னு சொல்லி சொல்லிக்கிற. சரணாகதி பண்ண செய்யும் ஆச்சாரியெல்லாம் நம்மளை எப்படி தெரியுமா சொல்லி சமக்கு பண்ற, அந்த சரணாகதியில கோத்திரம் சர்மம்லாம் செகண்டரி, முக்கியமா சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த சேத்தன்கள் மொத்த பேரும் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு என்றவாறு ஆச்சாரியெல்லாம் சொல்றார். என்னை சேர்ந்தவர்கள் மாமகீனகா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் சொல்றா, ஆச்சாரிய சேர்ந்தவாள்னு சொல்லிட்டு அப்புறம் பெருமாளாலையும் தாயாராலையும் மறுக்க முடியாதான். ஆகையால அந்த ஒரு வார்த்தை ஆச்சாரியாளுடைய திருவுள்ளத்துல மாமகீனன்ற தன்னை சேர்ந்தவன்ற ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா அது போறும். அது வந்ததுன்னாக்க தானா பெருமாள் தன்னை மாமகீனன்னு சொல்லிவிடுவாராம். என்ன இவ்வளவு சொல்லிட்டோம், ஆழ்வான் போகாதே நிக்கிறான். ஆழ்வான் முதல்ல கதறவே சொல்றேன், நான் இன்னைக்கு சொரூபத்தை தெரிஞ்சுட்டேன், சரி சந்தோஷம், இத்தனை நாள் வரைக்கும் தப்பா நடந்துட்டேன், ஓனா போயிட்டு போறது, இது தேவப்பெருமாளுடைய வார்த்தை. ஒரு க்ஷணம் அப்படி பாக்குறேனா, என்ன என்ன ஆகணும்னா, நான் இன்னும் ஒரு வார்த்தை உன்னை கூட கூப்பிட்டு சொல்லிடுறேன் நானு, அப்பா நீ தப்பு பண்ணத்தையோ
அதாவது நீ இன்னைக்கு உணர்ந்ததுனால நான் சந்தோஷப்படுறேன், நீ இத்தனை நாள் தப்பு பண்ணதுனால உனக்கு அந்த தப்பெல்லாம் எதையுமே நான் பொருட்படுத்தல, இது யாரு நீ யாருவான்னா நீ என் குழந்தையாச்ச உன் மாமுக்கு நான் சொல்லிட்டேறான், இன்னும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் சார் அவ்வளோ. அப்படியே தேவப்பெருமாள் எதிரே நின்றுட்டு இருக்கார். அப்போ தேவப்பெருமாள் பார்த்து ஆழ்வான்னு கேட்கிறான், உனக்கு இன்னும் என்னதான் ஒன்றும் சொல்லுமே அப்படின்னு கேட்கிறான். அப்பா சொல்றாரு, ஹஸ்தீஷ சம்சமயனஹ தமிமம் விவாதம். எனக்கு இனிமேல் ஒரே ஒரு விஷயம்தான் வேணும், இத்தனை நாள் வரைக்கும் எத்தனையோ சண்டை போட்டுருந்தோம் உம்மோட, நான் இன்னைக்குதான் வந்து ஸ்வதாஸ்யமஸ்யஹிமமஸ்வரத பிரசக்தம்னு சொல்றது இத்தனை நாள் கழிச்சு நான் உடந்துட்டு இருக்கேன். நேர் என்னைக்கோ சொல்லிட்டேன், நேர் என்னைக்கோ சொல்லிச்சே என்ன சொன்ன, அப்பெல்லாம் மீறிண்டு நான் போனோம் நானு அம்மே. அந்த ரங்கநாதனுடைய திருமஞ்சனத்துல வரைச்ச சமயத்துல சொல்ற பட்டருடைய ஒரு ஸ்லோகம் இது, ீட்டாதிஷு மம விதித்தாட்சி மத்தியம். இந்த ஈர வாடையோட ரங்கநாதன் எழுந்தருள் இருந்துருக்கேறான் வஸ்திரத்தோட, அந்த ஈரவாட வஸ்திரத்தோட ரங்கநாதன் எழுந்தருள் இருக்கச்சு அப்படியே அந்த திருத்துழாய் மாலையில மாலை சமர்ப்பிச்சுண்டு எழுந்தருள் இருக்கார் ரங்கநாதன். அந்த தீபத்துல ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம் பிரகாசிக்கிறது, அதை பார்த்த உடனே பட்டருக்கு ஏற்படுற ஒரு அனுபவ விசேஷம் அதை இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். அந்த ரங்கநாதன் சிற்றிண்டே சொல்றான், தொம்மே அங்க பார்த்து நீ எனக்கு சேஷன்டா, நீ எனக்கே உரியவன், என்னுடைய ஆளுகைக்கு உட்கொள்ளணும்னு சொன்னான். மீறிட்டு போறேனா அகம்மே யார் சொன்னான் இதுல தொம்மே அப்படின்னு சொல்லச்சு, நான் உமக்கு உரியவன் நீ எனக்கு உரியவன் சொல்லி சொல்றான் பெருமாள் சொல்லச்சு. உமக்கு உரியவன் அல்லன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதை சொல்லல அகம்மேன்னு மாற தட்டின்னு சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கே தான் நான் உரியவன் சொல்லி சொன்னா. அப்ப சொல்ற பெருமாள் கேக்குறேன், குதஸ்தது எப்படா நீ சொல்ற, நான் தொம்மேன்னு சொன்னா நீ அகம்மேன்னு சொல்றியே, நீ எதை கொண்டு சொல்ற அப்படின்னு, நீர் மாத்திரம் சொல்ற அது நீர் எதை கொண்டு சொல்ற அதை சொல்லுமே, புளி கூட பயம் இல்லாத பேசுற, நீர் சொன்னது நீர் தொம்மேன்னு சொல்லி என்ன உன்னுடைய அடிமையாக நீர் சொன்னேற, அது மாத்திரம் எப்படி சொன்னேன், அதுக்கு பதில் சொன்னோம் அப்புறம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா. இதம் வேதமூல பிரமாணாது, வேதமே சொல்லியிருக்கு எல்லாரும் வந்து எம்பெருமானுக்கு அடிமை, எல்லாரும் தாசபூத்தர்கள், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தாசபூத்தர்கள்ன்றது வேதம் முதலிய பிரமாணங்கள்னால நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன. சரி அந்த பிரமாணம் இருந்தால் அது நிறைய வச்சுக்கும், அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் பிரமாணத்தை காட்டலாம். இந்த லோகத்துல கூட இப்பெல்லாம் ஒரு வஸ்து அனுபவ பாத்தியத்தைன்னு சொல்லுவா, ஒரு வஸ்து என்னுடைய வஸ்துவா இருந்ததுன்னா கூட எத்தனையோ நாள் வஸ்து அதே வஸ்துவ தலைமுறை தலைமுறையா கோவில் நிலத்தெல்லாம் எத்தனையோ பேர் அனுபவிச்சுட்டு இருக்கான், அவன் கோவில்துன்ற புத்தியே இல்லை, அந்த அனுபவ பாத்தியத்தினால சரி போனா போயிட்டு வரும், கடைசியில் ஒரு அல்பமா ஒரு ரூபாய் கொடுத்துட்டு ஒன்னிதாவே பட்டா பண்ணி போயிடுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் வேற சொல்ல போறது. இப்போ எல்லாத்துக்காட்டிலும் முக்கியம் இது, இதுதான் எனக்கு முதல் ஜென்மம் இல்லை, எத்தனையோ ஜென்மாவை நான் இப்படி தான் எடுத்துட்டுருக்கேன், எத்தனையோ ஜென்மாவை நான் இப்படி தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்ன நான் எப்பவுமே உனக்கு அடிமையாகவே நான் நினைச்சுட்டதே இல்லையோ இல்லையோ, ஆகையால நான் சொல்றது உன்னுடைய பிரமாணத்தை காட்டிலும் என்னுடைய பிரமாணம் இன்னும் பெருசா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேறான். இந்த அனுபவ பாத்தியத்தை வந்து இன்னொருத்தரால ஆட்சேபிக்கப்படாத வரைக்கும் அது பரவாயில்ல, அது அனுபவத்துல கொண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கலாம், ஆனா இன்னொருத்தர் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்து காண்பிச்சு இது உன்னுடைய இடம் இல்லை இது என்னுடைய இடம் தான் நீ காலி பண்ணுன்னு ஒருத்தன் சொல்லி
அவன் சொல்றது கணக்கு பிராமணிக்கமா இருந்துட்டுனாக்க இந்த அனுபவ பாத்தியதைன்றது செல்லாது. ஆகையால நீ சொல்ற அனுபவ பாத்தியத்தை செல்லாதப்பா அப்படின்னு பெருமாள் சொல்றான். வாக்ரோசா, இந்த ஜீவனுக்கு கோபம் வந்துட்டான். என்ன பெரிய பிரமாணம் நீர் வச்சுருக்கார், என்ன டாக்குமெண்ட் நீர் வச்சுருக்காருன்னு அவர் கேட்கிறார். கத்திய கீதா விஷு மம விதிதா, அதுக்கு என்ன தெரியாதுன்னா கீதையில சொல்லிருக்கு, எல்லாத்துலயும் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி ஒரு பிரமாணம் ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு சாட்சி வேணுமே, யார் சாட்சி அப்படின்னா அதுக்கு இவன் கேட்கிறான். இல்லைன்னா அந்த டாக்குமெண்டே செல்லாதுன்றதுக்கோசரம் ஜீவன் கேட்கிறான். கோத்ர சாட்சி, இந்த விஷயத்துல யார் சாட்சின்னா சுதி சாபி. மகாஜானிகளாக இருந்திருக்கிற வியாசர் பராசரர் நம்மாழ்வார் போன்றவாள் தான் இதுக்கு சாட்சி. அவள் எல்லாமே சொல்லிட்டா அடியேன் உள்ளான்னு சொல்லிட்ட, அதுக்கு மேல வேற யாருப்பா சாட்சி வேணும் அப்படின்னு. அந்த அந்த சாட்சி எல்லாம் நியூட்ரலான சாட்சி இல்ல, நடுசிலமையான சாட்சி இல்ல, அவள்லாம் ஒன்னிடத்துல பட்சபாதத்தோட இருந்துட்டு இருக்கிறவா என்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருக்கல, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமாளுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் ஒரு கலகம் நடக்கிறது, அதுக்கு யாரும் மத்தியஸ்தாள் யாரும் தெரியாதபடி அல்லாடின் இருக்காளாம். அந்த மாதிரி ரங்கநாதன் தேவதாய்க்கிறார்னு சொல்லி பட்டர் சொல்ற. இப்ப இன்னைக்கு எனக்கு வந்துடுத்து என்ன வந்திருக்கு, சொத்தாசியமஸ்வரசப்ரசக்தம், உமக்கு அடிமையாக இருக்கிறது தான், என் அடியேன்னு சொல்லிக்கிறது தான் என்னுடைய ஸ்வரூபம்ன்றது நிச்சயமா தெரிஞ்சு போயிடுத்து. அப்படி தெரிஞ்சு போனாலும் கூட உத்தர கணத்துல நான் பண்ண பாப்பத்தினால இது மாறி போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது மாறவே கூடாது. எப்பவும் இதே எண்ணம் என்னிடத்துல இருந்து இருக்கணும், நான் உனக்கு அடிமைதான்ற ஒரு எண்ணம் இருக்க அந்த எண்ணம் இருக்கணும். எந்த சமயத்திலையும் அந்த அகங்காரம் மேலோங்க கூடாது. இதுக்காக தான் நான் இன்னும் போகாத நான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். சம்சமயனஹ தமிமம் விவாதம், நஹ இமம் விவாதம் தமிமம் விவாதம், இனிமேல் எந்த ஒரு சமாதியத்திலையும் நான் உனக்கு தாசனா தாசன் இல்லையான்ற ஒரு விவாதம் இருந்துருக்க, இந்த விவாதம் வராதபடியாக நீ பண்ணணும் அப்படின்னார். ஆழ்வாருடைய அனுபவம்லாம் ரொம்ப ரொம்ப கம்பீரம். இங்கேயும் பார்க்கணும் பெரியாழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே கொண்டிருக்க. சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய், ஆமார் அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய், ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூச்சூட்டவாராய். இங்க ஒரு ஐதிஹ்யம் வருத்தாந்தம் சொல்லு. ஸ்ரீமாலிகம்னு ஒருத்தன் இருந்தானா, கண்ணனுடைய நண்பனவன். அவன் கண்ணனிடத்துல எல்லா வித்யாபியாசமும் பயின்றான். எல்லா வித்யாபியாசமும் பயின்ற பிற்பாடு கண்ணனுக்கு தோழனாகவும் இருந்தான், சகாவாகவும் இருந்தான். இப்படி சகாவா இருந்துட்டே இருந்தும் பாகவதாளிடத்திலாம் ஒரு பக்தி இல்லாமல் அவளிடத்துல அகங்காரமாகவும் அவளை துன்புறுத்தின்றும் இருந்தானா. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் கண்ணனுக்கு தோழனா இருந்ததும் கண்ணனிடத்துல கற்றுக்கொண்டதும் எல்லாமே வீணா போயிடுச்சு. ஏன்னா கண்ணனுக்கு பிரியமா இருக்கிறவாளை துன்புறுத்தினான்னாக்கா அது ஒன்றும் காரிகரியாகல. இப்ப மறுபடியும் போறான் கண்ணன் கிட்ட போய் போறான் சிவாலி, உனக்கு தெரிஞ்சது மொத்தம் எனக்கு சொல்லி கொடுத்துரு, தெரிஞ்சது மொத்தம் எனக்கு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றானா. அப்ப தெரிஞ்சது மொத்தம் சொல்லி கொடுனாக்க பெருமாள் ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்லி கொடுக்கல, என் கண்ணன் மீது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறான். இந்த சக்கராயுத பிரயோகம் பண்றது நீ ஒத்தன்தான் பண்ணிட்டு இருக்க, இந்த சக்கராயுத பிரயோகத்தும் அதையும் எனக்கு கத்துக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறானா. இப்ப அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது சுலபமானலாம் சொல்லிக்க முடியாது அப்படின்னா. இல்ல நான் பிரயத்னப்பட்டு பாக்குறேன்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாத்துறேன் பெருமாள் சரி சொல்லிக்கோ சக்கராயத்தை பிரயோகம் பண்றதுக்குன்னா அது பிரயத்னம் தானே. பிரயத்னாவஸ்தையில வரைச்சு உடனே அந்த முதல் இதுலயே முதல் கிரகணத்திலேயே மொத்தத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்ல முடியாது.
அந்த பிரயத்னாவஸ்தையில சில சமயங்கள்ல நாம தெரிஞ்சுக்க முடியாது போய் மறுபடியும் தப்பு பண்ணி மறுபடியும் தெரிஞ்சு மறுபடியும் தப்பு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது உணர்றதுன்றது முடியும். அப்ப இந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணணும், சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணச்சு அதை சொல்லி குதிரை இப்படி தூர வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த சொன்ன மாதிரி பண்ணாத இவர் சக்கராயுதத்தை அவன் பிரயோகம் பண்றான். பண்ணி பார்த்துட்டு அது சுத்த அந்த சக்கரம் சுத்தறதுக்கு இடம் கிடைக்கல, இவன் கழுத்தையே சுத்தி அவனையே இது பண்ணலாத பண்ணிருப்பான். இப்ப என்ன எடுத்து சீமாளிகன் விஷயத்துல என்ன சொன்ன இத்தனா நண்பனா இருந்தது இருக்க அது பிரயோஜனம் இல்லாத போயிட்டு சாமாறு அவனை எண்ணி அவனை என்ன பண்ணிருக்கான் சீமாளிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். யாரெல்லாம் இப்படி பாகவதாரிடத்துல பிரதிபத்தி இல்லாதவாளாக இருந்திருக்காளோ அவள்லாம் பெருமாளிடத்துல மாத்திரம் பக்தியோடு இருந்தா மாத்திரம் போராது, பாகவதாரிடத்துலயும் பிரதிபத்தியோட பக்தியோட இருக்கணும்ன்றத நீ தீர்மானம் பண்ணிட்ட, அவனுக்கு எப்படி சிக்ஷை கொடுக்கணும்ன்றத நீ பண்ணிட்ட, அந்த மாதிரி சிக்ஷையெல்லாம் எனக்கு கொடுக்காத எந்த ஒரு சமயத்திலையும் நான் நீ சொன்ன மாதிரி நான் உன்னை சேர்ந்தவன் என்கிற ஒரு எண்ணத்தோடையும் உனக்கே நான் எப்பவும் சேகபூதனாக நான் அடிமையாக இருந்திருக்கேன்றதும் உனக்கு மாத்திரமில்ல உன்னை சேர்ந்தவர்களுக்கும், ஆகையால உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நான் எப்பொழுதும் அடிமைதான்ற ஒரு எண்ணம் எந்த சமயத்திலையும் மாறாதபடி இருக்கும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக தான் நீர் என்னை பார்த்து நீ நீ என்னை சேர்ந்தவன் சொன்ன மாத்திரத்தினால திரும்பி போகாத இங்கே நின்றுருக்கிறதுக்கு காரணம் என்று அழ்வான் விஜயாபனம் பண்றேதான் இந்த ஸ்லோகத்தினால. இது சமயத்துக்காக யோசனை பண்ணிட்டு இத்தோட நிறுத்துறேன் நானு. வக்குதான் பார்த்தோமான இந்த இடத்துல அனுபவம்னு சொல்லி சொல்லணும்னாக்க இன்னும் எவ்வளோ இருந்துருக்கு, ஆனா எனக்கு எவ்வளோ சொல்ல தெரியும் சொல்ல முடியும்ன்றது தெரியல. ஆனா நாம எல்லாருமா சேர்ந்து அந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல பிரார்த்தனை பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். சத்தாசியமஸ்தி முமஸ்வரச பிரசக்தம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு இருப்பவங்கயாம் என்னும்படியாக எங்க போனாலும் எப்போ இருந்தாலும் எந்த சமயத்திலையும் அந்த எம்பெருமான் தேவப்பெருமாளுக்கு நம்ம எல்லாரும் தாசபோத்தர்கள் தான்ற எண்ணம் இருக்க அந்த எண்ணம் ஒரு சமயத்திலையும் நம்ம விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு பிரார்த்தனை. இப்படிப்பட்ட அதோட மாத்திரம் இல்ல, நாம இன்னொரு ஒரு பிரார்த்தனையும் இருக்கு. ஆழ்வாருக்கு அருளி செய்த மாதிரி மாமகீன இதிமாம் அபிமன்யசேன்னு சொல்லி தேவப்பெருமாளை பார்த்து ஆழ்வான் சாதிச்ச மாதிரி ஆழ்வானை பார்த்து சொல்றேன் தேவப்பெருமான் சொல்றேன் நீ யாரோவான் அப்பா என் குழந்தைதானேன்னு சொல்லி சொல்ற, அந்த மாதிரி நம்மளையும் தேவப்பெருமாள் மாமகீனம்னு ஏற்றுக்கணும்னு அவன் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணணும்னு இருக்கான். இது ஆழ்வானுடைய சீசக்தி, ஆச்சாரிய சார்வபௌமனுடைய சீசக்தி, இவைகள் இல்லாத வேற எதாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் கேட்டுப்பானாக்க இந்த சொம்மைய மாதிரி பாதுகா சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருந்துருக்கு, சரணாகிரி தீபிகையில் ஒரு ஸ்லோகம் இருந்துருக்கு, இப்படி அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் விஸ்தாரமாயிடும். ஆகையால பாதுகா சாஸ்திரத்துல சொல்லச்சு அஜனிஷிதிரமாதோந்திரியாதி ததனு ததபிக சன்மே ஈஸ்வரோஹம் பூப அத பகவத ஏவா பூவமர்த்தாதிதானீம் தவ புனரகமாசம் பாதுகே தன்யஜன்மா. இந்த பாதுகை தன்னி ஜன்மான்னு சொல்லி முடிச்சது என்னன்னாக்க பெருமாளிடத்துக்கு மாத்திரம் தாசம் இல்லை, நம்மளுடைய சேகத்தம் பாகவதால் பர்யந்தம் வரணுன்றதுக்காக அதை வியக்தமாக தெரியப்படுத்துகிறார். இப்படி அந்த தேவப்பெருமாள் நமக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்து அவன் திருவடி வாரத்தில் மாறாத ஒரு எண்ணத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு சுவாமி தேசிகனிடத்துலையும் ஆழ்வான் இடத்துலையும் தேவப்பெருமாண்டத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.